சீரன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பருண்ணச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரியரான மதுராந்தகம் வீரராகவ ஆரியர் சுவாமி பற்றிய ஸ்லோகம். மாதுஸ்தாதம் வீரரக்ஷீஷசூரிம் மாதிருக்ஷாயாப்யர்ச்சதானே சமர்த்தம் மான்யம் நத்வா தேசிகோப்தேரசானாம் மாத்வீகஷீர்வர்ணியதே ஸ்ரூதசாம்போஹ. இதனுடைய அர்த்தம், அடியேனுடைய மாதாவின் தந்தையான திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரியார் என் போன்றவர்களுக்கு கூட அர்த்தங்களை புரிய வைப்பதில் சமர்த்தர். மகனீயரான அந்த சுவாமியை சேவித்துவிட்டு இன்றைக்கு தேசிக சூக்தியில் உள்ள இனிமையை வர்ணிக்கிறேன், கேளுங்கள் என்று அர்த்தம். பிறகு ஹயக்ரீப வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத கல்பதேனும். ஹயக்ரீவ தேவரே, உம்முடையதான கடாட்சங்கள் அருள் அலைகளை அனுச்சரர்களாக கொண்டவை, அதாவது கடாட்சங்களை பின்தொடர்பவை அருள் அலைகள். இத்தகைய கடாட்சங்கள் கேட்போரின் காதுகளில் அமிர்தத்தை பொழிபவையும் காமதேனு போலே இஷ்ட சித்தி ஏற்படுத்துபவையுமான சரஸ்வதியை, அதாவது வாக்கை கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையுடன் இன்றைய விஷயத்தை ஆரம்பிப்போம். மும்மணி கோவையில் முதல் பாசுரத்தில் 6-7 வரிகளில் இலங்கி நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்றது இன்றைய பகுதி. முதலில் இலங்கி என்ற பதத்தினுடைய அர்த்தத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இலங்கி என்ற பதத்துக்கு பிரகாசித்து விளங்கி என்று அர்த்தம். இதற்கு வேறு அர்த்தங்கள் இல்லாவிடனும் நிறைய தாத்பரியங்கள் உள்கருத்துகள் இருக்கின்றன. பெருமாள் திருமார்பிலே லக்ஷ்மி இலங்குகிறாள் என்று சொன்னதிலே 10 உள்கருத்துகள் இருப்பதாக வெவ்வேறு உரை நூலார் கூறுகின்றனர். அந்த 10 கருத்துகளை வரிசையாக கூறினால் அடையாளமாக இலங்கி, ஆபரணமாக இலங்கி, இயல்பாகவே இலங்கி, ஈரத்தாலே இலங்கி, உவகையுடனே இலங்கி, ஊர்கான இலங்கி, எழிலாலே இலங்கி, ஏற்றத்தாலே இலங்கி, ஐயனான ஸ்ரீயஸ்பதியாலே இலங்கி, ஒளியாலே இலங்கி என்று 10. நினைவிலே சுலபமாக வைத்துக் கொள்வதற்காக என்கிற வரிசையில் முதல் 10 எழுத்துகளில் ஆரம்பிக்கும்படியாக 10 கருத்துகள் சுருக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 10 ஒவ்வொன்றுக்கும் 5 வீதம். இன்றைக்கு இலங்கி என்பதன் அர்த்த விசேஷங்களை புரிந்து கொள்ளப் போகிறோம். இப்போது முதலாவது அடையாளமாய் இலங்கி என்பது, விஷ்ணுவின் வட்சத்திலே இருக்கிறவள் பெரிய பிராட்டி ஒரு சின்னமாக, ஒரு அடையாளமாக இலங்குகிறாள். எதற்கு அடையாளம் என்று கேட்டால், இதோ பரம்பொருள் என்று விஷ்ணுவை நமக்கு காட்டுவதற்கு வட்சஸ்தலத்திலே சின்னமாக மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறாளாம். அடையாளமாக இருப்பவையெல்லாம் இலங்கித்தான் ஆக வேண்டும். இலங்கினால்தான் தேடிக்கொண்டு வருபவர்களுக்கு இருக்கிற இடம் தெரியும். இவ்வாறு அடையாளமாக இலங்குகிறாள் மார்பில் பிராட்டி என்பது முதல் கருத்து.
துறைமுக நகரங்களிலே கலங்கரை விளக்கு என்று ஒன்று இருப்பதை பார்க்கிறோம். அது சமுத்திரத்திலே பிரயாணம் பண்ணுபவர்களுக்கு வெகு தூரம் வரை தெரியும். வெவ்வேறு துறைமுக நகரங்களிலே வெவ்வேறு விதமாக அந்த விளக்கு இருப்பதால், அந்த விளக்கின் வெளிச்சமே வெவ்வேறு விதமாக இருப்பதால், எந்த திசையில் எந்த துறைமுகம் இருக்கிறது என்பதை வெளிச்சம் மூலமாகவே அறிவித்துவிடும் அந்த கலங்கரை விளக்கு. அதே போலவே திருமகளும் திருமார்பிலே பரம்பொருளுக்கு அடையாளமாக நிற்கிறாள். இதை விளக்குவதற்காக இப்போது நான்கு பூர்வ சூக்திகளை புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவது பூதத்தாழ்வாருடையது. கருமாலை பொன்மேனி காட்டா முன் காட்டும் திருமாலை நங்கள் திரு, நங்கள் திரு திருமாலை காட்டும், நமக்கு இவர்தான் திருமால் என்று காண்பிக்கும் திரு லக்ஷ்மி. இதற்கு இப்படியும் அர்த்தம் சொல்லலாம். காட்டுவது என்றால் இன்னார் என்று சந்தேகமில்லாமல் உணர்த்துவது. பகவானை காட்டுபவையாக பல இருந்தாலும் அவற்றுள்ளே முக்கியமான ரெண்டு சின்னங்கள் என்னவென்றால், அழகிய திருமேனியும் அதிலுள்ள பிராட்டியும். அழகிய திருமேனி என்பதை பொன்மேனி என்கிறார். ஆ பிரணகாத் சர்வ ஏவ சுவர்ணஹா என்று ஒரு விக்கிரகத்திலே பெருமாளுக்கு பொன்மேனி உண்டு. வேறு விக்கிரகங்களிலே பொன்னிறம் இல்லாவிடனும் கரிய நிறம் இருந்தாலும் அதை பொன்மேனி என்று வர்ணிக்கிற ஆழ்வார்களுடைய கருத்து பொன் என்பதற்கு அழகிய என்ற அர்த்தத்திலே. பொன்மேனி திரு என்று இரண்டு சூசகங்கள் இருந்தாலும் இந்த இரண்டினுள்ளும் எது விரைவிலே காட்டுவது திருமாலை நமக்கு என்றால் பிராட்டிதான் என்பதை இந்த வரி கூறுகிறது. பொன்மேனி காட்டாமும் காட்டும் திரு என்று கருமேனியை பொன்மேனியாக்கினவள் பிராட்டி. அவள் அங்கு இருந்ததாலே, அவளுடைய காந்தியாலே பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் பொன்மேனி ஆயிற்று. அவள் முதலிலே நமக்கு கருமாலை காட்டுபவள் என்று பூதத்தாழ்வாருடைய நிர்ணயம். அதனால்தான் திருக்கோவலூரிலே இவருடனே இதை பாடும்போது இருந்த அடுத்த ஆழ்வாரும் பெருமாளை சேவிக்கும் போது திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று முதலிலே திருவை தரிசித்தாராம், பிறகு பொன்மேனியை தரிசித்தாராம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? திரு எந்த அளவுக்கு இலங்குகிறாளோ அந்த அளவுக்கு பொன்மேனி கூட இலங்கவில்லை. முதலில் திரு, பிறகு பொன்மேனி. வக்ஷஸிலே உள்ள திருமகள் ஒரு முக்கியமான அடையாளமாக இலங்குகிறாள் என்பது ஆழ்வார்களுடைய நிர்ணயம். சம்ஸ்கிருதத்திலே லக்ஷ்மி என்ற பெயருக்கே கூட இந்த அர்த்தம் உண்டாம். லக்ஷ்ம என்றால் அடையாளம் என்று அர்த்தம். அது பிரசித்தமான அர்த்தம் கூட. ஸ்ரீவத்ஸ லக்ஷ்ம முதலிய பதங்களிலே இது பிரசித்தமாயிருக்கிறது. ஸ்ரீவத்ஸம் என்கிற அடையாளம். லக்ஷ்ம என்றால் அடையாளம் என்றால் லக்ஷ்மி என்றால் அடையாளமானவள் என்று அர்த்தமாகும். இதையே இலக்கிய நயத்தோடு கூட கூறுவார் ஸ்ரீ பராசர பட்டர். வேதாந்தா தத்துவ சிந்தாம் முரதி துரசி
பாத சின்னை ஸ்தரந்தி என்று. இது ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே எவனுடைய மார்பிலே லக்ஷ்மியினுடைய பாத சுவடுகள் இருக்கின்றனவோ அவனே பரதத்துவம் என்பது வேதாந்த நிர்ணயம் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதை கவிநயத்தோடு சொல்வதற்காக வேதாந்தங்களுக்கு பரதத்துவத்தில் சிந்தை வந்ததால் அதில் கவலை ஏற்பட்டால் அநிர்ணயம் ஏற்பட்டால் அந்த சிந்தையை தாண்டுவிப்பவை இந்த லக்ஷ்மி பாத சின்னங்கள் என்று சிரித்து கூறுகிறார். லக்ஷ்மி என்று சொன்னாலே போரும், லக்ஷ்மியே சின்னம் என்று சொன்னாலே போரும், ஆனால் லக்ஷ்மியினுடைய பாத சின்னங்கள் என்று சொல்லி லக்ஷ்மியை மேலும் உத்கர்ஷப்படுத்துகிறார். அப்படியானால் அவள் அடையாளமானவள் என்று சித்திக்கிறது. இந்த கருத்தை, அதாவது லக்ஷ்மி அடையாளமாக இலங்குகிறவள் என்ற கருத்தை விளக்குகிறது இன்னொரு ஸ்லோகம். அரசாணிபாலை வெங்கடாச்சாரியனுடைய லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே 1000க்கு மேற்பட்ட ஸ்லோகங்கள் கொண்ட காவியத்திலே முதன் முதலான ஸ்லோகம், அவள் அடையாளமாக விளங்குவதை கூறும் ஸ்லோகம்தான். லக்ஷ்மி சரண ராஜீவ லாக்ஷா லக்ஷித வக்ஷசே விஸ்வசர்காதி லீலாய வெங்கட பிரம்மணே நமஹ. இதிலேயும் லக்ஷ்மியை அடையாளமாக கொண்ட என்று சொல்லி நிறுத்திவிடாமல் லக்ஷ்மி அவளுடைய சரணம், அந்த சரணமாகிற ராஜீவம் தாமரை, அந்த தாமரையிலே இருக்கிற லாக்ஷா அரக்கு பூச்சு, அழகுக்காக மருதாணி போல பூசியிருக்கிற செம்பஞ்சு குழம்பு, அந்த லாக்ஷாவானது அடையாள சின்னத்தை ஏற்படுத்துகிறது வக்ஷத்திலே, அதனாலே லாக்ஷாலட்சித வக்ஷஸ். அப்படி அடையாளம் இருப்பதாலே இவன்தான் பரபிரம்மா என்று நமக்கு புரிகிறது. வேங்கடத்திலே இருக்கும் பிரம்மா அவன், அவன் உலகத்தை படைத்தல் முதலிய லீலைகளை உடையவன், அவனுக்கு நமஸ்காரம். லக்ஷ்மியினுடைய திருவடி தாமரையிலே அரக்கு பூச்சாலே அடையாள முத்திரை பதிக்கப்பட்ட மார்பு இருப்பதாலே நமக்கு என்ன தெரிகிறது? இந்த வேங்கடத்தான் பரம்பொருள் என்று தெரிகிறது. அந்த பரபிரம்மத்துக்கு வணக்கம் என்கிறார். இவ்வாறாக பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பராசர பட்டர், வெங்கடாத்வரி என்று 4 கவிகளினுடைய ஸ்ரீசூக்திகளிலே பொதுவான ஒரு கருத்து இது. பெரிய பிராட்டி பகவானுடைய ஆகத்திலே அடையாளமாக இலங்குகிறாள் என்று. அடையாளமாக இலங்குகிறவளே அவனுடைய மார்பிலே ஆபரணமாகவும் இலங்குகிறாள் என்பது இரண்டாவது கருத்து. ஆபரணம், பூஷணம், அணிகலன் என்பதன் இலக்கணமே தானும் இலங்கி தன்னை அணிபவரையும் இலங்கச் செய்யும் வஸ்து என்பதுதான். பிராட்டியை மார்பு அணியாக இலங்குபவளாக எத்தனையோ பேர் கூறுகிறார்கள். அவர்களுள் ஒருவர் திருவரங்கத்தமுதனார். அங்கயல் பாய்வயல் தென்னரங்கன் அணியாதமன்னும் பங்கய மாமலர்பாவையை போற்றுதும் என்ற இந்த பாசுர வரியை ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு விசேஷார்த்தம் பார்க்கப் போகிறோம். இதிலே அரங்கனுக்கு அணியாக ஆகத்திலே மன்னுகிற பங்கயத்தாள்,
என்ற அர்த்தம் சுவரசமாக கிடைக்கிறது. ஆனால் இன்னொரு அர்த்தமும் சொல்ல வேண்டும் என்று பட்டருடைய திருவுள்ளம். அரங்கன் அணி ஆகம் மண்ணும் பங்கஜப்பாவை என்பதற்கு பதில், அரங்கன் எவளுக்கு அணியோ அப்படி மண்ணும் பங்கஜத்தாள் என்று கூற அர்த்தம் சொல்வதற்கு இடம் இருக்கிறது இதிலே. அப்படி சொன்னால் திவ்ய தம்பதிகள் இருவரும் ஒருவருக்கொருவர் அணியானவர்கள். ஸ்ரீ ஸ்தனாபரணம் தேஜ என்பார் அவர். லக்ஷ்மிக்கு ஆபரணமான தேஜஸ் பகவான். பகவானுடைய பட்சத்திலே ஆபரணமானது லக்ஷ்மி. அதனாலே பரஸ்பரம் ஆபரணமானவர்கள். ஆனால் நமக்கு இப்போது வேண்டிய அர்த்தம் முதலாவது அர்த்தம் மட்டுமே. அரங்கனின் ஆதத்தில் அணியாக இருப்பவள் லக்ஷ்மி. மற்ற அணிகள் பல இருந்தாலும் ஏழு எட்டு அலங்காரங்களை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவற்றையெல்லாம் விஞ்சி இலங்குகிறவள் லக்ஷ்மி. இந்த மும்மணி கோவை வரியிலும் அணி அமராக தலங்களாக இலங்கி என்று சொல்லும் பொழுது அணிகள் அமர்ந்தன என்றும் இலக்குமி இலங்கினாள் என்றும் வேறுபடுத்தி கூறுவதை நாம் ரசிக்க வேண்டும். மற்ற அணிகளை இலங்குவதாக கூறவில்லை, அவை அமர்ந்தன. இந்த இலக்குமி என்கிற அணி மட்டும் இலங்கி என்று பதம். மற்ற அணிகளுக்கும் திருமாலை நாச்சியார் என்ற அணிக்கும் இது முக்கிய வேறுபாடு. இந்த முக்கிய வித்தியாசத்தை விளக்குகிற ஸ்லோகம் ஒன்று இதோ. சுபஸ்ரீவத்சாங்கம் ஸ்ருதிருதிரஹாரம் முரரிபோ தமாலாபம் வக்ஷஹ தரல வனமாலா சுரபிலம் பரிஷ்குர்வாணாம் த்வாம் பவஜலதிசோஷாய கலயே ஜகன்மாதனாம். இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னவென்றால், திருமார்பிலே பகவானுக்கு எத்தனையோ இருக்கலாம் அணிகள். அணிகள் என்ற பேரிலே பல பல உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வகை சிறப்பு கூட இருக்கலாம். உதாரணமாக சுபஸ்ரீவத்சாங்கம், ஸ்ரீவத்ச சின்னம் என்றது ஒரு அணி. அதற்கு ஒரு சிறப்பு உண்டு, அது ஒரு மங்கள சின்னம் என்கிற சிறப்பு. அடுத்த உதாரணமாக ஸ்ருதி ருச்சிரஹாரம், முத்தாரம் என்பது ஒரு அணி. அதற்கு ஒரு சிறப்பு உண்டு, வெண்மை சிறப்பு, பார்வதற்கு வெள்ளை விளையரென்று இருப்பது. அதற்கடுத்ததாக தரளவனமாலா சுரபிளம், வனமாலை என்று இன்னொரு அணி வைஜெயந்தி என்பது. அதற்கும் ஒரு சிறப்பு உண்டு, அது நறுமணம் கொண்டது, நல்ல வாசனை. அவற்றோடு கூட பரிஷ்குர்வாணாம் த்வாம், நீ பிராட்டியே வட்சஸ்தலத்துக்கு அலங்காரமும் ஆகிறாய். மங்களம், அழகு, வாசனை இவற்றை எல்லாம் உள்ளடக்கிய விபூஷணமாக நீ இருக்கிறாய். உன்னை பவஜலதி சோஷாய, சம்சார சமுத்திரம் உலர்ந்து போவதற்காக நான் தியானம் பண்ணுகிறேன். லோக மாதாவே,
காலை வேளையில் பூத்திருக்கும் தாமரைக்கு பங்காளியாக போட்டி போடுகிற வதனம் கொண்ட உன்னை நான் தியானம் பண்ணுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதில் முதல் மூன்று வரிகள் தான் நமக்கு இப்பொழுது தேவை. இவள் விபூஷணமானவள் பட்சஸ்தலத்துக்கு, மற்ற விபூஷணங்களை விட சிறந்த விபூஷணமானவள். இதற்கு அடுத்த ஸ்லோகத்திலும் இதே கருத்து தொடர்கிறது. காந்தோ விபர்த்தி பவதீம் கலசாத்தி கன்யே பூஷா விசேஷமிவ தேவி புஜாந்தராளே. லக்ஷ்மி தேவியே, உன்னுடைய காந்தன் உம்மை தன் மார்பில், புஜாந்தராளம் என்றால் மார்பு, தோள்களுக்கு இடைப்பட்ட பகுதி என்றார், ஒரு திருவாபரணம் போல தரித்துக் கொண்டிருக்கிறான். பூஷா விசேஷம் இவ, இவ்வாறாக அடையாளமாகவும் ஆபரணமாகவும் இலங்குகிறாள் பெரிய பிராட்டி என்று இரண்டு கருத்துக்களை இதுவரை பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவது, இப்படிப்பட்ட பெரிய பிராட்டி இயல்பாகவே இலங்குகிறாள் என்பது இலங்கி என்ற பதத்திலே நாம் உணர வேண்டிய மூன்றாவது கருத்தாகும். இயல்பாகவே என்றால் என்ன? சகஜமாகவே, ஸ்வபாவமாகவே இலங்கல். மற்ற அணிகலன்களுக்கு அது கிடையாது. மற்ற அணிகலன்கள் திருமார்பில் அமரும் போது திருமார்பிலிருந்து தாங்கள் காந்தி பெற வேண்டும் என்பதற்காக அமர்கின்றனவா, பிராட்டி மட்டும் தன் காந்தியாலேயே திருமார்பையும் அழகுபடுத்துகிறானா? அதுதான் இயல்பாகவே இலங்கல். காந்தி லக்ஷ்மியிடமிருந்து மார்புக்கு பிரசரிக்கிறது, அந்த பகவானுடைய மார்பில் இருந்து மற்ற அணிகளுக்கு பரவுகிறது என்று சுவாமி தேசிகனுடைய அனுபவம் வேறே கிரந்தங்களில். தேவநாயக பஞ்சாசத்திலே பூஷாயுதைரதிகதம் நிஜகாந்தி ஹேதோஹ என்று ஒரு வரி, அந்த வரியை மும்மணிக்கோவையின் உரையாசிரியர்கள் இவ்விடத்திலே எடுத்து காட்டுகிறார்கள். பூஷா என்றால் திருவாபரணங்கள், ஆயுதைஹி என்றால் சங்க சக்கரம் முதலான ஆயுதங்கள். அந்த திருவாபரணங்களும் ஆயுதங்களும் தெய்வநாயகனுடைய திருமேனிக்கு ஏன் வந்திருக்கின்றன தெரியுமா? பங்களுக்கு காந்தி பெறுவதற்காக வந்திருக்கின்றன. பூஷாயுதைரதிகதம் நிஜ காந்தி ஹேதோ, நிஜ காந்திக்காக வந்திருக்கின்றன. பங்களுக்கு காந்தி வேண்டும் என்பதற்காக பெருமாளை வந்து ஆசிரியித்திருக்கின்றன. ஆனால் பிராட்டி எப்படி? இதற்கு உத்தரம் வேறொரு ஸ்தோத்திரத்திலே தேசிகனுடையது, ஸ்ரீஸ்துதியிலே. வக்ஷஃபீடீம் மதுவிஜயினஹ பூஷயந்தீம் ஸ்வகாந்த்யா. தன்னுடைய காந்தியினாலே மதுசூதனனுடைய மார்பு பீடத்தை பூஷிப்பாள், அணியுறப் பண்ணுவாள் இந்த பிராட்டி. இப்பொழுது வித்தியாசம் நன்றாக தெரிகிறது. இரவல் வாங்க வந்தவை மற்ற அணிகள், தானும் இலங்கி தன் இடத்தையும் இலங்க பண்ண வந்தவள் பிராட்டி. அதனால்தான் இயல்பாக இலங்கல் இவளுக்கு ஸ்வகாந்தி. இலங்கி என்ற மும்மணிக்கோவை பதத்திலே அறிய வேண்டிய கருத்துகளிலே இது முக்கியம். நாலாவதாக, ஈரத்தாலே இலங்கி என்பது, ஒரு வெள்ளைத்தாளிலே ஒரு வகை மெழுகினாலே எழுத்துக்களை எழுதினால் அவை பழிச்சென்று தெரியாது,
வாசிப்பது கஷ்டம். அதை லேசாக ஈரப்படுத்தினால் எழுத்துகள் பளிச்சென்று கண்ணுக்கு தெரியும். இதை நாம் கண்கூடாகவும் பார்த்திருக்கிறோம். இதை ரகசிய செய்தி அனுப்புகிற ராஜாக்கள் முற்காலத்திலே பயன்படுத்தியும் இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட பழைய ஓலைச்சுவடிகளை படிக்க வேண்டுமானால் அதை ஒரு வகை பச்சிலை சாற்று ஈர சேர்த்து அந்த ஈரத்திலே படித்தால் நன்றாக எழுத்துகள் புரியும். இந்த எழுத்துகள் ஈரத்தாலே இலங்குவது போல திருமகளும் ஈரத்தாலே இலங்குகிறாளாம். பெருமாளுடைய மார்பு ஈரமானது. அவருக்கு இரக்கம் மிகுந்திருப்பதாலே அவர் ஈர நெஞ்சுக்காரர். அந்த ஈரமான இடத்திலே இருப்பதாலே லக்ஷ்மி இலங்குகிறார். இதை சொல்லுகிற ஸ்லோகம் ஒன்று லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே. ஜுனதி சிசிரம் புராரே பஜதீந்துர்பவதி தயாரசார்த்ரம் ஹிருதயம் முரஹம் துரத்திதே வாம் உச்சிதைவ ஸ்திதி உத்பவானுரூபா. சமுத்திரத்திலிருந்து தோன்றியவர்களுக்கு ஈரமான இடத்தில் வசிப்பது பிடிக்கும். அது புரிந்து கொள்ள முடிகிறது. உத்பவ அனுரூபா ஸ்திதி உச்சிதா. நாம் எந்த இடத்தில் பிறந்தோமோ அதற்கு அனுரூபமான இடத்திலே இருக்க விரும்புவது என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. சமுத்திரத்திலே தோன்றினவர்களுக்கு ஈரமான இடம்தான் பிடிக்கும் வாசத்துக்கு. அதனால்தான் போல் இருக்கிறது, சந்திரன் சமுத்திரத்திலிருந்து தோன்றினவன் எங்கே வசிக்கிறான், லக்ஷ்மி சமுத்திரத்திலிருந்து தோன்றினவள் எங்கே வசிக்கிறாள் என்றெல்லாம் யோசித்து பார்த்தால், சந்திரன் கங்கா ஜலத்தாலே குளிர்ந்த சிவன் தலைக்கு போனான். சிவனுடைய ஜடையிலே சேகரமானான். அங்கே ஏற்கனவே கங்கை இருந்து கொண்டிருக்கிறது. அவன் ஈரமான இடத்துக்குத்தான் போயிருக்கிறான். லக்ஷ்மியே, நீ தயாரசத்தினால் நனைந்து போன ஹரிமார்புக்கு போனாய், ஹரிவக்ஷஸ்தலத்துக்கு போனாய். ஜுனதி சிசிரமான சிரஸுக்கு இந்து போனான். தயாரசார்திரமான ஹிருதயத்துக்கு லக்ஷ்மி போனாள். ஈரத்தாலே இலங்கினாள். கிட்டத்தட்ட இதே கருத்தை வேறொரு ஸ்லோகத்திலும் தெரிவிக்கிறார். வேறொரு ஸ்தபகத்திலே சாந்திரி கலாச்ச பவதி ச பயோதி மத்யாதி ஜாதே யதம் வசுதயா தயயாத சீதே என்று. அம்மா, நீரும் சந்திரகலையும் சமுத்திரத்தின் நடுவிலிருந்து தோன்றினீர்கள். நீர் பயோதி மத்தியத்திலிருந்து தோன்றினது போலவே சந்திரகலையும் பயோதி மத்தியத்திலிருந்து தோன்றினாள். கலா என்பது ஸ்ரீலிங்கம். இருவருமே தன்மை பூண்டிருக்கிறீர்கள். தன்மை என்றால் குளிர்ச்சி, சீதமாக இருக்கிறீர்கள். சந்திரனுக்கு நிலவு என்கிற அமுதாலே தன்மை, உமக்கு அருளாலே தன்மை. இந்த குளிர்ச்சி ஈரம் லக்ஷ்மியை இலங்க வைக்கிறது. போன ஸ்லோகத்திலே சொன்ன ஈரம் வசிக்கும் இடத்திலே அருகிலுள்ள வஸ்து ஈரமாயிருப்பதாலே வந்தது. இந்த ஸ்லோகத்திலே சொன்ன ஈரம் தமக்கே ஸ்வபாவமாக வந்தது என்பது பெரிய வித்தியாசம். ஆகையாலே
வட்சஸ்தலத்தினாச்சியாருக்கு பகவானின் இதயத்து ஈரத்து அண்மையும், அண்மை என்றால் சாமீபியம், அருகில் இருத்தல், அது தவிர அதுவும் தனக்கே உள்ள தயையின் தன்மையும் சேர்ந்து, அண்மை தன்மை என்று இரண்டும் சேர்ந்து ஈரத்தை ஏற்படுத்துவதாக தெரிகிறது. அந்த ஈரத்தாலே இவள் இலங்குகிறாள் என்பது நாலாவது கருத்து. இலங்கி என்ற பதத்திலே நாம் அறிய வேண்டிய கருத்துகளிலே ஐந்தாவதாக உவகையால் இலங்கி என்பது. உவகை மகிழ்ச்சி ஆனந்தம். நாம் உலகிலே பார்த்திருக்கிறோம், மகிழ்ச்சி உள்ளவர்கள் இலங்குகிறார்கள், வருத்தம் உள்ளவர்கள் வாடுகிறார்கள் என்று. முகம் சிரித்து போவது, சுண்டி போவது, அங்கம் கூடி குறுகி போவது முதலியவை துன்பத்தினுடைய வெளிப்பாடுகள். முகம் மலர்ச்சி, கண்ணில் பிரகாசம் முதலியவை மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடுகள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழிக்கும் இதே கருத்து. மார்பிலே அமர்ந்த மலரவள் மகிழ்ச்சி அடைந்ததனாலே இலங்குகிறாள். மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள் என்ற பிள்ளையந்தாதி வரியிலே மகிழ்ந்து உரை மார்பு என்பதை கவனிக்க வேண்டும். அவள் மகிழ்ச்சியுடன் உரைகிறாள், தங்குகிறாள் வட்சத்திலே. தானே நேரடியாக அடையும் மகிழ்ச்சி ஒரு புறம் இருக்க, பகவத் பிரீத்தியாலும் அவளும் இலங்குகிறாளாம். இவள் வட்சத்தில் வந்ததாலே முதலிலே உகப்பவன் பெருமாள். இதை பாடுகிறார் திருமழிசை ஆழ்வார். பதத்திலும் பதத்தையாதி பௌவனி ஹிரணை கிடந்து உரத்திலும் ஒருத்தி தன்னை வைத்துகந்து அதன்றியும். சமுத்திரத்திலே படித்துக் கொண்டிருக்கும் பகவானே, நீ அந்த சமுத்திரத்தின் பெண்ணை உரத்திலும் வைத்துக் கொண்டு உகப்படைகிறாயே என்கிறார். இதிலிருந்து நன்றாக தெரிகிறது, வக்ஷஸ்தலத்திலே பிராட்டி வந்ததாலே உகப்பு பகவானுக்கு என்று. அதன் மூலமாக பிராட்டிக்கும் உவகை. பகவானின் உகப்பு மூலமாக வந்த உவகையாலே அவள் இலங்குகிறாள். அவளுக்கு நேரடியாக உவகை வந்ததும் உண்டு. அதற்கென்ன காரணம்? கிரீடாரசம் என்கிறார்கள். அவள் வக்ஷத்திலே விளையாடுகிறாளாம். அப்படி விளையாடும் போது அவள் வடிவம் வழக்கத்தை விட அதிக மனோகரமாகி விடுகிறதாம். மாத சமஸ்தஜதாம் மதுகைகபாரே வக்ஷோ விஹாரிணி மனோகர திவ்யமூர்த்தே என்ற வரிகள் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதத்திலே. எல்லா உலகங்களுக்கும் அன்னையே, சமஸ்த ஜெகன் மாதாவே, மதுகைதப சத்ருவின் மார்பில் விளையாடுபவளே வக்ஷோ விகாரிணி, உள்ளம் கவரும் திவ்ய வடிவு கொண்டவளே, மனோகர திவ்ய மூர்த்தே என்று அர்த்தம். இவ்வாறாக பிள்ளையந்தாதி, திருச்செந்த விருத்தம், சுப்பிரபாதம் முதலிய பல கிரந்தங்களின் பொது கருத்து என்னவென்றால், உரஸ்தலத்திலே உவகையாலே இலங்குகிறாள் உகார வாச்சையான லக்ஷ்மி என்பது. இது ஐந்தாவது இலங்கல். ஆறாவதாக ஊரறிய இலங்குவது என்பது. ஒரு விளக்கு நன்றாக பிரகாசித்தாலும் கூட அதை குடத்துக்குள்ளே வைத்துவிட்டால் பிறர் அறியாமலே, பிறருக்கு பயன்படாமலே அது வீணாகும். அது இலங்குகிறதா இல்லையா என்று கேட்டால்
அது குடத்துக்குள்ளே இலங்கினாலும் ஊராருக்கு இலங்கவில்லை என்ன வேண்டி வரும். அதே விளக்கை குன்றிலோ விளக்கு தூணினுடைய உச்சியிலோ வைத்தால் ஊரறிய இலங்கி பலருக்கும் உதவும். இந்த திருஷ்டாந்தம் இங்கே பொருந்தும். வட்சஸ்தலத்து நாச்சியார் பலரும் அறிய நின்று பல பேருக்கும் உதவுகிறாள். அவள் அருளை இழந்த இந்திரன் ஒரு சமயம் தாமரை தண்டிலே ஒளிந்து கொண்டானாமே, அதுபோலே அவள் எங்கும் ஒளியவில்லை, மாறாக ஒளிர்கிறாள் விஷ்ணு பட்சஸ்தலத்திலே. தேவர்கள் அவளை பார்க்க முடிகிறது, நன்றாக சேவிக்க முடிகிறது, பலன் பெறவும் முடிகிறது. இதை விளக்குகிற ஸ்லோகம் ஸ்ரீஸ்துதியிலே, ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜே விஷ்ணு வட்சஸ்தலஸ்தாம் சாபாக்ரந்தாஷரணமகமன் தாவரோதா சுரேந்திராஹ. அமிர்த சகஜே, அமிர்தத்தின் உடன் பிறந்தவளே, விஷ்ணு வட்சஸ்தலஸ்தாம் விஷ்ணுவின் மார்பு ஸ்தலத்தில் இருக்கிற, துவாம் உன்னை ஆலோக்கிய பார்த்து, சாபாக்கிராந்தாக இதற்கு முன் துர்வாச சாபத்தாலே பீடிக்கப்பட்டிருந்த சுரேந்திராக தேவ நாயகர்களெல்லாம் சாவரோதாக தத்தம் மனைவிமார்களுடன் கூட வந்து சரணம் அகமன் உன்னை சரணடைந்தார்கள். அதன் பலனாக இழந்த திரைலோக்கிய சாம்ராஜ்யத்தை திரும்ப பெற்றார்கள். உன் கடாட்சத்துக்கு இலக்கானதை அடைந்த காரணத்தாலே எல்லாவிதத்தாலும் நிலையான எழுச்சி கொண்ட செல்வத்தை அனுபவிக்கிறார்கள். சர்வாகார ஸ்திர சமுதயாம் சம்பதம் நிர்விசந்தி, முன்பிருந்ததை விட மேலும் வளம் பெறுகிறார்கள். இதற்கு மூலமான பிரமாண ஸ்லோகம் புராணத்திலே இருப்பது, தயா விலோகிதா தேவாஹ விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தஜா லக்ஷ்மியா மைத்ரேய சஹசா பராம் நிர்வ்ருதி மாதகாஹ என்று. விஷ்ணு வக்ஷஸ்தலத்தில் அமர்ந்ததால்தான், அங்கே இலங்கினதால்தான் சுற்றி இருப்பவர்களுக்கு அவளை தரிசிக்க முடிந்தது, அவளுடைய கடாட்சத்தை பெற முடிந்தது, அதனாலே ஐஸ்வர்யத்தை பெற முடிந்தது. முன்பிருந்ததை விட மேலும் ஐஸ்வர்யம் பெறுவது எப்படி அவர்களுக்கு சாத்தியமாயிற்று என்றால், திருமகள் திருமாலின் மார்பிலே அமர்ந்து திவ்ய தரிசனம் கொடுத்தபடியால்தான். ஊராருக்கு உதவக்கூடிய இடத்தில் அவள் இலங்கியதா, இவ்வாறாக இந்திரர் முதலானோர் அவளிடமிருந்து பலன் பெற்றனர். ஏழாவதாக எழிலாலே இலங்குதல் என்பது, இலங்கி என்பதற்கு பொலிந்து என்று அர்த்தம், பொலிவு பெற்று கூடுதலான அழகை பெற்று என்று தாத்பரியம். வக்ஷஸ்தலத்திலே அமர்ந்ததாலே பிராட்டியினுடைய அழகு அதிகரித்ததாம். ஸ்ரீஸ்துதியிலிருந்து ஒரு பாதி ஸ்லோகம் இப்போது, தத்தே சோபாம் ஹரிமரதகே தாவகி மூர்த்திராத்யா தன்வி துங்கத்தனபரணதா பக்தஜம்பூனதாபா. ஆத்யா மூர்த்தி, உன் ஆத்யமான திருவடிவம் ஏற்கனவே அழகானதுதான். தன்வீயாகவும்
துங்கஸ்தனபரணதா ஆகவும் சப்த ஜாம்பூனதாபா ஆகவும் மெலிவு அவயவசோபை நிறப்பொலிவு எல்லாம் ஏற்கனவே இருந்தது. இப்பொழுது ஹரியின் வக்ஷத்திலே அமர்ந்தபோது ஹரி என்னும் மரதகத்திலே மேலும் அழகை தரிக்கிறது. தத்தே ஷோபாம். இவ்வாறு அர்த்தம் சொல்லும்போது ஒரு ஆட்சேபம் எழக்கூடும். வக்ஷஸ் என்கிற பதம் மூலத்திலே இல்லையே, தத்தே ஷோபாம் ஹரி மரதகே என்று மட்டும்தான் இருக்கிறது. ஹரி என்கிற மரதகத்திலே என்று மட்டும் இருக்கிறதே தவிர ஹரியனுடைய மார்பிலே என்று இந்த ஸ்லோகத்திலே இல்லை. இந்த ஸ்லோகத்தை வக்ஷோபஸ்தான விஷயமாக எப்படி மேற்கோள் காட்டலாம் என்று இந்த ஆட்சேபத்துக்கு உத்தரம் தருகிறது ஆத்ரேய பரதாரியர் என்பவருடைய ஸ்ரீஸ்துதி வியாக்கியானம். அவருடைய வசனம் என்னவென்றால், ஹரிஹி மரத கைவ தஸ்மின்னே பரவாசுதேவஸ்ய வக்ஷசி இதி ஆசஜஹ மூலபூத ஸ்ரீ வ்யக்தேஹே மூலபூத பகவத் விக்ரஹஸ்தானத்வ உசித்யாத் சோபாம் தத்தே பரபாகாதிசயம் கோஷயதி ஸ்வதஸ்சுந்தரஸ்ய தஸ்யாபி ஹரேஹே சோபாதிசயாவஹ சௌந்தர்யா இதி தத ஏவ அஸ்ய ஹ்ருதயம் கமேதி வ்யஜ்யதே என்று இந்த வியாக்கியான வசனம். அவர் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், மூர்த்தி ராஜ்யா என்று இங்கே இருப்பதாலே முதன் முதலான லக்ஷ்மி மூர்த்தி என்பது பரவாசுதேவனுடைய வக்ஷத்திலே இருக்கும் மூர்த்தி தான் என்பது இந்த உரையினுடைய கருத்து. அவர் என்ன சொல்கிறார், தானாகவே அதி சுந்தரனான ஹரிக்கு மேலும் அழகை உண்டு பண்ணக்கூடிய அழகு கொண்டவள், அதன் காரணமாகவே அவருக்கு ஹிருதயங்கமா அவருடைய மனதை சென்று அடைந்தவள் என்கிறது இந்த உரை. சம்ஸ்கிருதத்திலே தத்தே என்று ஒரு பதம், தத்தே என்று ஒரு பதம். தேவை மிருதுவாக சொல்கிறோமா உரப்பாக சொல்கிறோமா என்று வித்தியாசப்படி, தத்தே என்றால் கொடுக்கிறது என்ற அர்த்தம், தத்தே என்றால் தரிக்கிறது என்ற அர்த்தம். அழகை கொடுக்கிறது என்கிறாரா அழகை பெறுகிறது என்கிறாரா? இந்த வியாக்கியானத்தை வாசித்து பார்த்தால் அழகு ஹரிக்கு அதிகமாகிறது, அதனால் சோபையை அவள் கொடுக்கிறாள். அழகு ஹரிக்கு அதிகமாகிறதா லக்ஷ்மிக்கு அதிகமாகிறதா? தத்தே என்று பதமா தத்தே என்று பதமா? ஸ்ரீஸ்துதியினுடைய ஒரு பதிப்பிலே தத்தே கொடுக்கிறாள் என்று இருந்தாலும் கூட தத்தே என்பதே சரியான பாடம். பல பதிப்புகளிலும் இருக்கிற பாடம் இதன்படி அழகை தரிக்கிறது லக்ஷ்மியின் வடிவம், இதைத்தான் எழிலால் இலங்குகிறது என்கிறோம். வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்ற வரி நமக்கெல்லாம் அதிக பரிச்சயமான வரி. எழில் வடிவத்துடனே திருமாலுக்கே பிரகாசஹேதுவாகி அவனுடைய வலமார்பிலே தட்சிண பாகத்திலே வட்சஸ்தலத்திலே வாழ்கிறாளாம் திருமங்கை. இப்படி எழிலால் இலங்குகிறாள் அவள். இது ஏழாவது தாத்பரியம் இலங்கி என்பதிலே. எட்டாவதாக ஏற்றத்தால் இலங்கி என்பது. ஏற்றம் என்ற பதத்துக்கு ரெண்டர்த்தம். ஏறியதாலே இலங்கினாள், உயர்வாலே இலங்கினாள் என்று நாச்சியார் திருமொழியிலே
ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளுங்களோ என்கிறாள். ஏறு திருவுடையான் என்கிறாள் பகவானை. இதை அடியொற்றி ஆச்சாரியரும் ஒருவர் பிரபத்யே சாரூடஸ்ரீயமி மமஹம் சுந்தரபுஜன் என்கிறார். சுந்தரபாகுஸ்தவத்திலே அஜாரூடஸ்ரீயம் பகவானை கூறும்பொழுது ஆரூடஸ்ரீ ஏறு திருவுடையான் என்பதற்கு சம்ஸ்கிருத அனுவாதம். இதை பார்த்தால் லக்ஷ்மி மார்பிலே ஏறி அமர்ந்தாள் என்றும் அதனாலே பகவானுக்கு அழகு கூடிற்று என்றும் தெரிகிறது. ஆனால் ஏறு திருவுடையான் என்பதற்கு பிராச்சீன வியாக்கியானத்தை பார்த்தால் அங்கே அர்த்தம் வேற மாதிரி இருக்கிறது. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் செல்வத்தை உடையவன் என்று அந்த அர்த்தமும் இருக்கட்டும், ஆரூடஸ்ரீ என்று அவனுக்கு பெயர் வரும்படி நிகழ்ந்த வக்ஷஸ்தல ஆரோகணம் என்கிற சம்பவமும் இங்கே கூறிய அர்த்தமாக இருக்கட்டும். அவள் மார்பிலே என்னென்ன பண்ணுகிறாள் என்று கேட்டால், ஆழ்வார் சூத்திகளிலிருந்து அர்த்தடைகள் கிடைக்கின்றன. இருக்கிறாள், அம்புகிறாள், தங்குகிறாள், தோய்கிறாள், ஏறுகிறாள், விளையாடுகிறாள், மண்ணுகிறாள் என்று இவ்வாறாக பல. நாச்சியார் திருமொழியிலே உள்ள ஏறு திரு என்ற பதத்துக்கு ஆரோகணம் பண்ணுகிற லக்ஷ்மி என்று அர்த்தம் சொல்லாமல் உரைக்காரரானவர் அதிகரிக்கிற செல்வம் என்று அர்த்தம் சொல்லிவிட்டாரே, அதனாலே பழைய உரைநூலாருக்கு பிராட்டி பகவானின் திருமார்பிலே ஏறினாள் என்பதிலே விப்ரதிபத்தியோ அங்கீகரிக்கவில்லையோ என்று நாம் மருள தேவையில்லை. பெரியவாச்சான் பிள்ளை இன்னோரிடத்திலே அருளியிருப்பதை வாசிக்கலாம். பிராட்டி தானே ஆசைப்பட்டு வந்து ஏறும்படியான மார்பு படைத்த ஸ்ரீயஸ்பதியே என்று எழுதியிருக்கிறார். இது ஒன்றோய் வரைமார்பில் பூந்துழா அன்று திருக்கண்டு கொண்ட திருமாலே என்ற திருவந்தாதிவரியனுடைய உரையிலே இருப்பது. அன்று என்றால் சமுத்திர மதன காலத்திலே. திருக்கண்டு கொண்ட திருமாலே என்று மட்டும்தான் மூலத்தில் இருக்கிறது. ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை எழுதுகிறார், பிராட்டி தானே ஆசைப்பட்டு வந்து ஏறும்படியான மார்பு என்று. பொன் தோய் வரை மார்பில், இங்கு பொன் என்ற பதம் தங்க நகைகளை குறிக்கிறதா அல்லது லக்ஷ்மியை குறிக்கிறதா என்று விவாதம் கூட உண்டு. எப்படியும் அடுத்த வரியிலே திருக்கண்டு கொண்ட என்பதிலே திரு என்பது லக்ஷ்மியை குறிக்கிறது என்பதிலே விவாதம் இல்லை. அதனாலே அவள் ஏறி இலங்குகிறாள் என்ற பெரியவாச்சான் பிள்ளையின் கருத்துக்கு எவருமே ஆட்சேபம் சொல்லப்போவதில்லை. அடுத்து ஏற்றத்தாலே இலங்குவது, உயர்வாலே விளங்குவது, உத்கர்ஷத்தாலே திகழ்வது. திருமங்கை நின்றருளும் தெய்வம் நாவாழ்த்தும் என்று இரண்டாம் திருவந்தாதியிலே பகவானான திருமாலுக்கே
திருமங்கை நின்றருளும் தெய்வம் என்பதாலே ஏற்றம். அவ்வளவு ஏற்றம் பெற்றவள் திருமங்கை. அபாங்கா பூயாம் சோயது பரி பரம் பிரம்ம சமபூத் என்று ஸ்ரீகுணரத்ன கோஷம். அவள் ஓரிரு பார்வை திவலைகளை யார் மீது சிந்துகிறாளோ அவர்கள் இந்த பதவி முதலியவற்றை அடைந்து விடுகிறார்கள். நிறைய கடைக்கண் பார்வைகளை எவர் மீது வீசுகிறாளோ அவர் விஷ்ணு பரம்பொருளாகவே ஆகிவிடுகிறார். இவ்வளவு ஏற்றம் கொண்டவள் திருமங்கை. இந்த உத்கர்ஷம் காரணமாக அவள் இலங்குகிறாள் கணவனின் திருமார்பிலே. இன்னொரு வியாக்கியான சுத்தி இதை மேலும் வெளிப்படையாக கூறுகிறது. சர்வலோகேஸ்வரியாய் சௌந்தர்ய சௌகுமாரியாத்தியனவதிக குணகண விபூஷிதையாயிருந்த பெரிய திரையை அதிவிசாலமாய் அதிபரிமள துளசி விலசிதமான திருமார்பில் வைத்தவர். இது மடந்தையை வன்கமல திருமாதினை தடங்குள் மார்பினில் வைத்தவர் என்ற பாசுர வரிக்கு விளக்கம். ஆளுமையாலும் ஐஸ்வர்யம், அழகு முதலிய நற்பண்புகளாலும் ஏற்றம் பெற்றவளானபடியால் அவள் மார்பிலே இலங்குகிறாள் என்று கருத்து. சர்வலோக ஈஸ்வரியாய் சௌந்தர்ய சௌகுமாரிய ஆதி அனவதிக குணகண விபூஷிதையாய் இருந்த பெரிய பிராட்டியை திருமார்பில் வைத்தவர். திருக்குறுகை பிரான் பிள்ளானின் திருவாராயிரப்படி சூக்தி இது. காலக்ஷேப கிரந்த சதுஷ்டயம் என்று நாலு கிரந்தங்கள் சொல்கிறோமே, அந்த நாலு கிரந்தங்களில் ஒன்றான இந்த திருவாராயிரப்படியிலே லக்ஷ்மி வட்சத்திலே இலங்குவதற்கு காரணம் அவளுடைய ஏற்றம், அதாவது மேன்மை, சர்வைஸ்வர்யம் சௌந்தர்யம் சௌகுமாரியம் முதலியவை என்று காண்கிறோம். ஒன்பதாவதாக ஐயனால் இலங்கி என்பது. ஐயன் என்றால் தலைவன், கணவன். பிராட்டி பகவானின் மார்பிலே இலங்குவது அந்த பகவானாலே என்று தாத்பரியம். இதற்கு மூன்று விதமான விளக்கங்கள் பூர்வ சுத்திகளிலே கிடைக்கின்றன. முதலாவது பரபாக சோபா என்பது, பின்னணி அழகு, பேக்ரவுண்ட் பியூட்டி என்று சொல்வோம். மும்மணி கோவையினுடைய தாத்தாச்சாரிய வியாக்கியானத்திலும் இந்த அர்த்தம் காணப்படுகிறது. இலங்கி விளங்கி காரார் கருமுகில் போல் என்னம்மான் கண்ணனுக்கு பேரத்தனின் முடினான் தின்னும் இழை பலவே கார்முகிலன்னவுன் திருமேனிக்கு பரபாக நிலை மின்னல் என்று வியாக்கியான சுத்தி. அழகிய வஸ்துவை கூட சரிப்படாத பின்னணி கொண்ட இடத்திலே வைத்தால் அழகு குறைந்துவிடும். தற்காலத்திலே அழகுபடுத்துதல் என்று ஒரு தனி கலையே கற்பிக்கப்படுகிறது. அந்த கலையிலே பின்னணி அழகு என்று ஒரு பாடப்பகுதியே கூட உண்டு. சிற்கில பின்னணிகள் சிற்கில வஸ்துக்களுக்கு அழகை அதிகரிக்கிறது என்பது கண்கூடும். அந்த வகையிலே பகவத் வக்ஷஸ்தலம் என்கிற பின்னணியிலே தாயாருடைய சௌந்தர்யம் அதிகரிக்கிறது என்பதை புரிய வைக்கிறார் இந்த வியாக்கியாதா தாத்தாச்சாரியர். நிறம் கரியன் செய்ய நெடுமலராள் மார்பன் என்ற ஆழ்வார் பாசுரத்திலே சூச்சித்த கருத்து இது. கரிய நிறத்து பின்னணியிலே செம்மை நிறத்து திருமகளின் அழகு அதிகமாக தெரிகிறது என்று ஆழ்வார். மூன்றாம் திருவந்தாதியிலும் பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி
மலிந்து திருவிருந்த மார்பம் என்ற வரிகளிலே மேகமும் மின்னலும் போல பகவானும் பிராட்டியும் என்ற உவமையை கூறும்போது பொலிந்து மலிந்து என்ற பதங்களின் மூலம் இங்கே உள்ள இலங்கி என்பதற்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது. அந்த கருத்து விளக்கப்படுகிறது. ஐயனால் இலங்கி என்பதற்கு இரண்டாவதாக வேறொரு தாத்பரியமும் உண்டு. கணவனுடைய அண்மை இருக்கிறதே அருகாமை அவளுடைய அழகை அதிகப்படுத்துகிறது என்று தாத்பரியம். குறிப்பாக அவளுடைய கண் அழகு கூடுகிறதா இந்த அணுக்கும் இருக்கும்போது. நிறைய பேர் சொல்கிறார்கள் பட்சஸ்தலத்தில் வந்தபோது அவளுக்கு கண் அழகு அதிகமாகிறது என்று. லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலே விஷ்ணுவட்சஸ்தலஸ்திதாம் விஷ்ணு பத்னீம் பிரசன்னாட்சீம் நாராயண சமாஸ்ரிதாம் என்று நாலு திருநாமங்களின் கோர்வையிலே பிரசன்னாட்சி என்கிற திருநாமம் கணவனுடைய சம்பந்தத்தை விளக்குகிற மூன்று திருநாமங்களுக்கு இடையிலே புகுத்தப்பட்டிருக்கிறது. முதலிலே விஷ்ணுவட்சஸ்தலஸ்திதா என்கிற திருநாமம், பிறகு விஷ்ணு பத்னி என்கிற திருநாமம், பிறகு இடையிலே புகுத்தப்பட்ட பிரசன்னாட்சி என்கிற திருநாமம், அதற்கு பிறகு மறுபடியும் பகவத் சம்பந்தத்தை பேசுகிற நாராயண சமாஸ்ரிதா என்கிற திருநாமம். ஏன் இப்படி கோர்வை வரிசை ஏன் இந்த கிரமத்திலே இருக்கிறது என்றால் இது ஏதோ எதேச்சையாக நடந்துவிடவில்லை. அவள் விஷ்ணுபட்சஸ்தலத்தில் இருந்த போது விஷ்ணு பத்தினியாகி பிரசன்னாட்சியானாள். அப்படி ஆனால் நாராயணன் அவளை சமாஸ்ரயணம் பண்ணினார் என்ற கருத்து அதில் அடங்கியிருக்கிறது. வட்சஸ்தலாவஸ்தானத்துக்கும் கண் அழகுக்கும் சம்பந்தம் இங்கே மாத்திரமில்லை, பல இடங்களிலே. மானே நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா என்றும் அம்புருபவரி நெடுங்கண் என்று தொடங்கும் வரியிலும் அவளுடைய கண் அழகுக்கும் திருமார்பு வாசத்துக்கும் பிணைப்பு இருப்பதை பார்க்கிறோம். வடிக்கோல் வாழ் நெடுங்கண் மாமலராள் செவ்வி படிக்கோலம் கண்டகலாள் என்ற இரண்டாம் திருவந்தாதி பாசகத்திலும் இதையே காண்கிறோம். இதையே என்றால் எதை? கண்ணழகு உள்ளவள் திருமார்பில் இலங்குவதை. ஐயனால் இலங்கி என்பதற்கு இந்த இரண்டாம் தாத்பரியத்தின் சிறிய வேறுபாட்டுடன் வருகிறது மூன்றாம் தாத்பரியம். பகவத் சம்ஸ்லேஷனேன பிரசன்னத்வாத்யதிசயத்வனி என்று ஸ்ரீஸ்துதி வியாக்கியானத்திலே சொன்ன கருத்து, பகவானை அணைப்பதாலே அவளுக்கு பிரசன்னத்துவம் முதலியவை அதிகமாகின்றன என்று சூச்சனையாம் இங்கு. இவ்வாறாக மூணு விதங்களிலே தன்னுடைய தலைவனாலே இலங்குகிறவள் திருமகள். கடைசியாக பத்தாவது ஒளியால் இலங்கி என்பது. சந்திராம் பிரபாசாம் என்கிற ஸ்ரீசூக்த மந்திரம் அவளுக்குள்ள ஒளியை சிறப்பித்து பேசுகிறது. ஸ்ரீசூக்தத்திலே அவள் ஜுவலந்தி அவள் பிரபாசா, தமிழில் சொன்னார் அவள் இலங்குபவள், எங்கிருந்தாலும் இலங்குபவள், விஷ்ணுபட்சத்திலே அலங்கலாய் இலங்குகிறாள், இவள் மின்னல் போல இலங்குகிறாள் என்பதை கூறும் சூக்தியை ஏற்கனவே பார்த்தோம். மின்னுதல் மனசில் பளிச்சிடுதல் என்ற இரண்டையும் கூறும் ஒரே சம்ஸ்கிருத பதம் இருக்கிறது ஸ்புரித்தல் என்பது.
புரணம். அவள் கணவனின் உரசிலே ஸ்புரிக்கிறாள், முனிவரின் மனசிலே ஸ்புரிக்கிறாள், தாமரையில் சரசிலே ஸ்புரிக்கிறாள், மறைகளின் சிரசிலே ஸ்புரிக்கிறாள். பிராசாலங்காரம். உரசிலே, மனசிலே, சரசிலே, சிரசிலே, நாலு இடத்திலேயும் அவள் ஸ்புரிக்கிறாள். இதை கூறுகிற ஸ்லோகம் லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே. சரசிஜ நிலஜாபி வைபவேன ஸ்புரசி நிரேனசி மானசே முனீனாம் உரசி முரரி போரு கோடாரே சிரசி ச தேவி கிராம் புராதனீனாம். இதுவரை இலங்கி என்ற பதத்தின் விளக்கமாக அடையாளமாக இலங்கி, ஆபரணமாக இலங்கி, இயல்பாகவே இலங்கி, ஈரத்தால் இலங்கி, உவகையால் இலங்கி, ஊரறிய இலங்கி, எழிலாலே இலங்கி, ஏற்றத்தால் இலங்கி, ஐயனான பகவானால் இலங்கி, ஒளியால் இலங்கி என்று பத்து தலைப்புகளிலே 40-50 பூர்வ சூக்திகளை அனுபவித்துக் கொண்டே இலக்கிய நயத்திலும் நுட்பமான அர்த்த விசேஷங்களிலும் திளைத்தோம். அடுத்த வாரம் நின்படிக்கெல்லாம் தன்படியேற்க என்ற வரியை அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.